அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். நான் படித்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆர்த்தோபெடிக். ஸோ பெரும்பாலான பேஷண்ட் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து மாவுக்கட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பொதுவாக கேட்குற ஒரே கேள்வி, சார் எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து அது கூடுறதுக்கு, இதை வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்மில் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ராக்சர் யூனியன். ஸோ இது ஏற்படுறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை வந்து எடுக்கணும், எந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நான் வந்து பியூர் வெஜிடேரியன், பொதுவாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க எலும்பு கூடணும்னா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ நான் பியூர் வெஜிடேரியன், எனக்கு வந்து சீக்கிரமாக எலும்பு கூடுறதுக்கு என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பொதுவான கேள்வியாக இருக்குது. இந்த பதிவில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய உணவு முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிற எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் எலும்புகள் கூடுவதற்கு முக்கியமான சத்துக்கள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கால்சியம், பொட்டாசியம் மற்றும் புரோட்டீன். ஏன்னா இது மூணும் சேர்ந்து தான் மேட்ரிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை உருவாக்குது. அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு பிரிப்போம். அதற்கு இந்த மூன்று சத்துகளும் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதுக்கடுத்தது வைட்டமின் சி, இது கொலாஜன் அப்படின்ற எலும்பினுடைய பகுதியை உருவாக்குறதுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் காயம் வந்து சீக்கிரமாக ஆறுவதற்கும் வந்து இந்த வைட்டமின் சி ரொம்பவே முக்கியம். அடுத்து வைட்டமின் டி, நமக்கு தெரிஞ்சது தான் வைட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் வந்து நம்ம உடலில் அப்சர்வ் ஆகும். அதற்கு வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் அயன் மற்றும் ஜிங்க். அயன் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக, இந்த ரத்த சுகை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலும்புகள் கூடுவதில் வந்து இன்னுமே வந்து தள்ளி போகும். ஸோ அயன் சப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து ஜிங்க் சப்ளிமெண்டேஷனும் வந்து ரொம்பவே முக்கியமானது. அடுத்து இந்த முக்கியமான சத்துகள் நம்ம உணவில் வந்து எப்படி சேர்த்துக்கிறது, அது நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னு விரிவாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கால்சியம், இது அதிகமாக பால் பொருட்களில் தாங்க இருக்குது. அது வந்து பால், சீஸ், அப்புறம் பன்னீர், இதில் முக்கியமாக இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பியூர் வெஜிடேரியன் பாலும் எடுக்க மாட்டாங்க, இல்லை பால் சேராது அப்படின்றவங்க தாராளமாக சோயாபீனில் இருக்கிற பால் ஆகட்டும், இல்லை சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ்லேயும் வந்து கால்சியம் வந்து தேவையான அளவு இருக்குது. இல்லை சார் நான் வந்து நான்வெஜ்லாம் எடுத்துப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெண்டு மூணு முட்டை எடுத்துக்கலாம், அந்த முட்டையில் வந்து தேவையான அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மட்டன், அது மட்டும் இல்லாமல் நண்டு கிராப்னு சொல்லுவோம், இதுவும் வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்குங்க. ரெகுலராக எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் 1000 மைக்ரோகிராமில் இருந்து 1200 மைக்ரோகிராம் வந்து தேவை. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக போன் யூனியன் அப்படின்னு சொல்கிற இந்த எலும்பு கூடுதல் வந்து சீக்கிரமாகவே ஏற்படுங்க. இரண்டாவது வைட்டமின் டி. என்னதான் நம்ம தேவையான அளவு கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம எலும்புகளுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னா அதற்கு தேவை வைட்டமின் டி. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா என்னதான் கால்சியம் மாத்திரைகள் ரெகுலராக எடுத்தாலும் அவங்களுக்கு போதுமான அளவு வைட்டமின் டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த போன் யூனியன் அப்படின்னு சொல்கிற எலும்புகள் கூடுவது வந்து தள்ளி போகும். ஸோ வைட்டமின் டி ப்ராப்பராக நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் 1/2 மணி நேரம் காலை நேரத்தில் ஒரு 6 லிருந்து ஒரு 7.5 மணிக்கு உள்ள வெயிலில் நீங்கள் போய் சும்மா உக்காந்தாலே போதும். இல்லை பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து கையில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கையில் தான் எலும்பு முறிவு இருக்குது, உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த சமயத்தில் ஒரு 20-30 நிமிஷம் வந்து தாராளமாக ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம், இல்லை லேசான எக்ஸசைசஸ் செய்யலாம். இது மூலியமாக நமக்கு நம்ம சருமத்திலேயே வைட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருங்க. இல்லை சார் எனக்கு வந்து காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் போய் சும்மா அந்த இடத்துல உட்காந்துருந்தாலே போதும், போதுமான அளவு வைட்டமின் டி நமக்கு கிடைச்சிடும். இல்லை சார் என் இப்போ வந்து வின்டர் சீசன் போயிட்டுருக்கு, மழைக்காலம், சூரிய வெளிச்சமே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸான முட்டையின் மஞ்சள் கரு, அதுக்கப்புறம் ஆட்டினுடைய ஈரல், அதோடு இல்லாமல் கடல் மீன்கள், நெய் மீன்கள், இதிலெல்லாம் வந்து வைட்டமின் டி அதிகமாக இருக்குது. இல்லை சார் நான் வந்து அசைவம் தொடவே மாட்டேன், வெயிலும் இல்லை அப்படின்னா ஆப்ஷனே இல்லைங்க. நீங்கள் வைட்டமின் டி நிறைந்த மாத்திரைகள் தான் எடுக்கணும். அது 600-800 மைக்ரோகிராம் பர் டே அப்படின்ற டோசஸில் வந்து நீங்கள் தினமும் வைட்டமின் டி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மூன்றாவது ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிற புரத சத்து. கிட்டத்தட்ட 60-100 கிராம் தினமும் நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது எலும்புகள் சீக்கிரமாக கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர், சீஸ், சோயாபீன், அனைத்து வகையான பருப்புகள்லேயும் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக கொண்டக்கடலை, பாசிப்பயிரில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து புரோட்டீன் தேவையான அளவு இருக்குது. முக்கியமாக காளான்களில் அதிகமாக இருக்குங்க. சரி, நான் வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகளவு வந்து நம்ம முட்டையின் வெள்ளைக்கருவில் இருக்குது, அதுக்கப்புறம்
சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்துலேயுமே வந்து தேவையான அளவு இருக்குங்க. அடுத்து வைட்டமின் சி, இது அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக எலும்புகளுக்கான கொலாஜன் உருவாகுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் செய்யப்பட்ட காயம் வந்து ஆறுவதற்கும் ரொம்ப முக்கியமானது. இது நிறைந்த பல வகைகள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிவி பழம், அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக எடுக்கிற கீரை வகைகள், தக்காளி, குடைமிளகாய், இதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சிவப்பு மற்றும் மஞ்சள் வந்து ரொம்பவே அதிகமான வைட்டமின் சி இருக்கிற காய்கறி வகைகள் தான். அடுத்தது அயன் இல்லைன்னா இரும்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டு வகையில் வந்து நமக்கு பயன் தருங்க. முதல் விஷயம், அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும். அந்த இரத்தத்தை ரீப்ளேஸ் செய்வதற்கு முக்கியமாக அயன் சப்ளிமெண்டேஷன் தேவையானதுங்க. இரண்டாவது, எந்த ஒரு இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல முதல்ல ஒரு இரத்த கட்டி வந்து ஏற்படுங்க. இதை ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலராக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு ஹெமட்டோமா இஸ் தி பெஸ்ட் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல இரத்த கட்டிகளினுடைய தன்மை வந்து எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இரத்த கட்டிகள் பிற்காலத்தில் வந்து எலும்பாக வந்து உருமாற்றம் அடையும். இதுதான் வந்து பேசிக்கான போன் ஹீலிங் மெக்கானிசம். ஸோ அயன் வந்து ரொம்பவே முக்கியமானது எலும்புகள் வந்து கூடுவதற்கு. இரும்பு சத்து நிறைந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னு பார்த்தோம்னாங்க, முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் வேர்க்கடலை, முருங்கைக்கீரை, அப்புறம் குண்டு வெல்லம். இது மட்டும் இல்லாமல் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னு பார்த்தோம்னா முட்டையிலையும் அதிக அளவு இருக்குது, சிக்கன்லேயும் இருக்குது, முக்கியமாக மட்டனினுடைய ரத்தத்துலையும், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல்லையும் வந்து அதிகளவு வந்து இந்த இரும்பு சத்து இருக்குது. அடுத்தது பொட்டாசியம், இது கால்சியம் வந்து போனில் போய் டெபாசிட் ஆகணும் அப்படின்னா அதற்கு பொட்டாசியமும் வந்து தேவையான அளவு இருக்கணுங்க. இது நிறைந்த உணவுகள் வாழைப்பழம், ஆரஞ்சு ஜூஸ், பூசணிக்காய் விதை, பாதாம், வால்நட்டு, இதுலெல்லாம் அதிகளவு இருக்குது. அடுத்தது ஜிங்க், ஜிங்க்கும் வந்து ரொம்பவே முக்கியமானது. இது எலும்புகள் உருவாகுவதற்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் காயம் மாறுவதற்கும் வந்து முக்கியமானது. இது நிறைந்த உணவுகள் கீரை வகைகள், பூசணிக்காய் வேதை, அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான அசைவ உணவுகள்லையும் வந்து ஜிங்க் அதிகளவு இருக்குங்க. தற்போது வர நம்ம எந்தெந்த உணவுகளை அதிகமாக எடுக்கணும்னு பார்த்தோங்க. அடுத்து முக்கியமான உணவுகள் நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதற்காக வந்து நம்ம இதை எடுக்கவே கூடாதுன்ட்டு இல்லை, பட் இதனுடைய பயன்பாட்டை பெருமளவு வந்து குறைச்சா ரொம்பவே வந்து நல்லது. அதில் முதல் விஷயம் ஆக்சலேட்ஸ். இது இந்த ஆக்சலேட் அப்படின்றது ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு வந்து நம்ம சாப்பிட்றோமோ அதற்கேற்ற மாதிரி இது கால்சியத்தை நம்ம உடலுக்குள்ளே செல்ல விடாமல் அப்படியே வந்து மோஷனில் இழுத்துட்டு போயிடும். இது அதிகமாக நிறைந்த உணவுகள் பார்த்தோம்னா மரவள்ளிக்கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் சக்கரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இதுலெல்லாம் அதிகளவு இருக்குது. ஸோ இந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுக்க வேண்டாம். இரண்டாவது காஃபி மற்றும் டீ, இதில் கெஃபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. இந்த கெஃபைன் என்ன பண்ணணும்னா கால்சியத்தை பெருமளவு வந்து அப்சார்ப் ஆக விடாது. அதே சமயம் இந்த கெஃபின் நம்ம ரத்தத்தில் அதிகளவு இருக்கும்போது இது டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இது கால்சியத்தை நம்ம யூரின்ல அதிகளவு வந்து வெளியேற்றிடும். இதனால நமக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நீங்க வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதிகமாக மேக்ஸிமம் நீங்கள் இரண்டு தடவை வந்து ஒரு நாளைக்கு காஃபி இல்லை டீ குடிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்க வேண்டாம். மூன்றாவது உப்பு, நம்ம காமனாக பயன்படுத்துகிற காமன் சால்ட். இது அதிகமாக பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், கருவாடு, அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய், இதுலாம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டாம். ஏன்னா உப்புகள் வந்து நம்ம 5 கிராமுக்கு மேலே தினமும் எடுத்துட்டோம்னா இது கால்சியமை அதிகளவு வந்து யூரினில் வெளியேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த காரணத்தினால அளவாக வந்து உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக கம்ப்ளீட்டாக நீங்கள் உப்பே சாப்பிட வேணாம்னு சொல்லலை, தாராளமாக 5 கிராம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அடுத்து அல்கஹால், மது. ஸோ மது வந்து நம்ம கல்லீரலில் வைட்டமின் டி உருவாகிறதை வந்து தடுக்குங்க. அதே சமயம் இது வந்து ஒரு டயூரெட்டிக். ஸோ இது கால்சியமை அதிகளவு வந்து யூரினில் வெளியேற்றிடும். ஸோ கண்டிப்பாக எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் மது பழக்கம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது தவிர்ப்பது நல்லது. ஐந்தாவது விஷயம் டொபேக்கோ. ஸோ புகையிலை வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் ஆகட்டும் இல்லை நான் ஸ்மோக்கிங் அப்படியே சாப்பிட்டு மெல்றவங்களாக இருந்தாலும் இது டைரெக்டாக அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து தடைப்படுத்துங்க. ஸோ இந்த காரணத்தினால எலும்புகள் கூடுவது வந்து தள்ளிப்போகும். ஸோ கண்டிப்பாக இந்த புகையிலை பயன்பாட்டை வந்து, சார் நான் ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன், பெரியவங்கள்லாம் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புகையிலை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால அந்த எலும்புகள் கூடாமல் தள்ளிப்போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ரொம்பவே முக்கியமான உணவு வகை ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிற நார் சத்து. சார் நார் சத்துக்கும் வந்து எலும்பு கூடுவதற்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா டைரெக்டான சம்மந்தம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இடுப்புக்கு கீழே எந்த ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருந்தாலும் 1 மாசத்துலேருந்து 3 மாசம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு இம்மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம், நடக்காமல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலராக பெட் ரெஸ்ட்டில்
பெட்லேயே உட்காந்துட்டு ஃபிசியோதெரப்பி மட்டும் கை காலை அசைக்கிறது மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு முக்கியமான கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கல் தான். ஏன்னா நார்மலாக ஒருத்தர் ஓடி ஆடி ஆக்டிவாக இருக்கும்போது அவர்களுடைய குடலும் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்படி திடீர்னு அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் இருக்கும்போது அவங்களுடைய குடலினுடைய ஆக்டிவிட்டியும் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ தினமும் வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து மோஷன் போகிறவங்க இப்படி ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால வாரத்திலேயே வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை தான் அவங்க மோஷன் போயிட்டு இருப்பாங்க, அதுவும் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணமே இந்த ஃபைபர் வந்து டயட்டில் இல்லாதது தான். ஸோ அதிகளவு வந்து ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம குறைச்சிடலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுனாங்க, நீங்கள் எந்த அளவு சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதற்கு ஈக்குவலாக பொரியல் ஆகட்டும் இல்லை கூட்டாகட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மலச்சக்கல் பிரச்சனை ஃப்ராக்சர்லேருந்து நம்ம குணமாகிற அந்த சமயத்தில் ஏற்படுற இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை கண்டிப்பாக குறைச்சிடலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கும் தங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.